பொதுவாக இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் என்னென்னா, வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை வந்து ரொம்ப நெருக்கடியிலையும் அல்லது பதட்டமான சூழ்நிலையிலையும் தான் அவங்க அந்த முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு தள்ளப்படுறாங்க. அது உடனடியாக செஞ்சாகணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள், ஆபத்துகள், அதனால் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு அந்த பதட்டமான மனநிலையில் இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் நிச்சயமாக அது வந்து தவறான முடிவுகளாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே அதுக்கான முயற்சி எடுத்து அந்த கடனை சிறுகு சிறுகு அடைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கடன் வாங்கி போட்ட முதலையும் சேர்த்து இவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ நெருக்கடிகள் வரும் பொழுது அந்த கடன் நம்மளை அழுத்தும் பொழுது உடனடியாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, இவ்வளவு ஆண்டு காலமாக நம்ம சேர்த்து வச்சிருந்த சொத்து அல்லது வந்து வீடு வாசல் நிலம் இதெல்லாம் வந்து நம்ம அடகு வைத்தோ அல்லது விற்றோ அதை நம்ம கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வித்துடலாம், விற்றுட்டு கடனை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சேர்த்து வச்சு சொத்தையும் விற்கக்கூடிய சூழலுக்கு வந்துடுறாங்க. அப்போ எந்த ஒரு நெருக்கடியையும் மனிதர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வராமல் இருக்கவே இருக்காது. எல்லா மனிதர்களுக்குமே எல்லா சூழ்நிலையும் கடன் மட்டுமல்ல பல்வேறு விதமான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் மனிதர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இந்த அதிகப்படியான பிரச்சனைகள் ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஓவர் கமிட்மெண்ட்ஸ், அதாவது நமக்கே நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களில் வந்து தலையிடுவது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கமிட்மெண்ட் ஆகிறது. ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் ஒரே வேலையை தான் செய்யணுங்கிறது தான் அடிப்படை. ஆனால் நம்ம ஒரு நாளில் நாலஞ்சு கமிட்மெண்ட்டை வச்சுட்டு அந்த வேலையா இந்த வேலையா அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா அப்படிங்கிறப்போ எல்லா நிலைகள்லையுமே எல்லா வேலையிலையுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு முழுமை இல்லாத ஒரு சூழல் உருவாயிரும், பெண்டிங் வந்துடும். அப்போ அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது ரொம்ப நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்ளுறதும் நெருக்கடிக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சிக்க வைத்து கொள்வதும் நம்மளாக தான் இருப்போம், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாக தான் இருக்கும். லேவேஷனாக திங்க் பண்ணுறது, அதிகப்படியாக வந்து ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டு கடனை கட்ட முடியாமல் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த வீடே வந்து பறிபோகிற அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு கட்டண கடனுக்கான அந்த பணமும் பார்த்திங்கன்னா அந்த வட்டிக்கு தான் போயிருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பெரிய வீடு வசதி வாய்ப்பு அந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற அந்த ஓவர் கமிட்மெண்ட்டு தான். நம்ம ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு இருக்கணும் ஒரு வீடு, அந்தளவு இருந்தால் போதும். கம்பேர் பண்ணிக்கிறது, அடுத்தவங்களுடன் வந்து கம்பேர் பண்ணி அவங்க அப்படி வாழ்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியே ஓவர் கமிட்மெண்ட்குள்ளே விழுந்து நம்மளும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி அந்த நெருக்கடியில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் எடுக்கக்கூடிய முடிவுனால் மீண்டும் அதைவிட மேலும் ஒரு அதல பாதாள நெருக்கடியில் போய் மாட்டிட்டு வாழ்க்கை முழுவதும் வந்து மீள முடியாமல் தவிச்சிட்ருக்கிற சூழலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா, மலைத்து போயக்கூடாது. அந்த பிரச்சனை இருக்குதா, நம்மளால தான் ஏற்பட்டிருக்கு. அந்த முதல்ல நம்ம அதிலிருந்து விடுபடணும்னா அந்த பிரச்சனைக்கான மையம் எங்கே அப்படின்னா,
நம்மளுடைய ஓவர் கமிட்மெண்ட்டு தான் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வரணும். அதுக்கு முதல் முழு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நினைக்கணும். குடும்பத்தலைவன் வந்து இந்த காரணம் நான் தான் அப்படின்னு நினைக்கணும். நெருக்கடி வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, நீ சொன்னின்னு மட்டும்தான் அவங்க அப்படி கட்டியிருக்காங்க, இவங்க இப்படி கட்டியிருக்காங்க, அந்த மாதிரி கட்டலாம், இந்த மாதிரி கட்டலான்னு உன் பேச்சு கேட்டு தான் அந்த வீட்டை இவ்வளோ பெரிய செலவு பண்ணி கட்டினேன், இவ்வளோ கடன் வாங்கினேன் அப்படின்னு மனைவி மேலே கணவன் எரிஞ்சு விழுகிறதும், கணவன் மேலே வந்து மனைவி குறை சொல்கிறதும், யார் கடன் வாங்க சொன்னால், உங்களை நானாக வாங்க சொன்னேன், நீங்கள் தானே வாங்கினீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணி, இப்படி ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு மொத்தமான ஒரு பொது பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் மீண்டும் ஒரு பிரச்சனையை இவர்கள் உருவாக்கிக்கொள்வார்கள். எப்படி? குடும்ப பிரச்சனை ஒன்று உருவாகிடும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்பட்டுரும், கணவன் மனைவிக்கான ஒரு அந்த இடத்துல உறவு நிலையில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்க. இங்கே தாங்க அந்த ஸ்டாண்ட் பை போத் ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் நிலைத்து நிற்கக்கூடிய இடமே எது அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ரெண்டு பேரும் இணைந்து, ரெண்டு பேரும் அன்புடன், ரெண்டு பேரும் அனுசரித்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரொரு புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து அந்த இடத்துலருந்து அந்த பிரச்சனையை அணுகணும்னா அது மிக சுலபமாக அந்த பிரச்சனையை ரெண்டு பேர் எதிர்கொண்டு அதுக்கான தீர்வை நோக்கி போயிடலாம். ஆனால் பிரச்சனைன்னு குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சுனானே வந்த உடனே கணவன் மனைவி மேலே குறை சொல்கிறது, மனைவி கணவன் மேலே குறை சொல்கிறது, ரெண்டு பேர் சேர்ந்து பிள்ளைகளை வந்து ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறது, அந்த குழந்தைகள் வந்து மிரண்டு பயந்து எல்லா விதமான எரிச்சல்கள், கோபங்கள், இந்த காரணிகள் அனைத்துமே தங்களால் தான் ஏற்பட்டிருக்கு, நம்ம தான் காரணம் அப்படிங்கிற அந்த மையத்துக்கு வராமையே இவங்க வந்து பெரிய அளவில் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்கும். இப்படி ஏற்பட்டு உடனடியாக அந்த குடும்பத்தலைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஈகோ கிளாஸ் ஆயிரும். தங்களுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்குமே நீயா நானாங்கிற ஒரு விஷயத்தில் வந்தவொடனே உன்னால் நான் கெட்ட, என்னால் நீ கெட்ட அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே யாருனாலும் யாரும் கெடுவதே கிடையாது, கெடுக்கவும் முடியாது. அவரவர்கள் வளர்ச்சிக்கும், அவரவர்கள் வீழ்ச்சிக்கும், அவரவர்களுடைய உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் அவரவர்கள் தான் காரணம் என்பதை, காரணம் என்பது இல்லை, காரணமே அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் ஆணித்தரவான உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொள்ளணும் எல்லோரும். இந்த இடத்திலிருந்து இந்த கடனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும், உறவுகளுக்குள்ள சிக்கல்களாக இருக்கட்டும், குழந்தைகளோட கல்வியில் ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்க கல்விக்கான ஒரு ஏதாவது நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்கனாமிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையுமே கணவன் மனைவி இணைந்து ஒத்திசைவாக இணைந்து செயலாற்றும் பொழுது, ஒருவருக்கொருவர் புரிதலுடன், ஒருவருடைய அனுசரணையுடன், உன்னியோருடைய அனுசரணையை சேர்த்து ஒரு ஆதரவுடன், அரவணைப்புடன் அதை அணுகினீங்கன்னா நிச்சயமாக அது தீர்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். காசு பணம் இருக்கிறப்பெல்லாம் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷம், அது இது வேணுங்கிறதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, இன்றைக்கு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இரு துருவங்களாக பிரிந்து நின்றுறாங்க. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா, நீ தானே வாங்கின, நீ தானே கட்டேன், எனக்கு என்ன தெரியும், என் நகையில் நீ கேட்கவே கேட்காத அப்படின்னு மனைவியும், அல்லது வந்து கணவன் நீ ஒரு பேராசுக்காரி, உங்கள் அக்கா அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், தங்கச்சி அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான், நம்ம கட்டலன்னா சமூகத்தில் வந்து மதிப்பு மரியாதை இருக்காதுன்னு சொல்லி போட்டு என்னை கொண்டு கடனில் தள்ளிவிட்டு, நீ குளியில் தள்ளிவிட்ட அப்படின்னு பேசக்கூடிய கணவர்கள், இப்படி ரெண்டு பேருமே மாற்றி 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே குடும்பத்துக்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கு எதிரிகள் யார் என்பதை நீங்களே உருவாக்கிக் கொள்கிறீர்கள். பிரச்சனை ஒரு பக்கம் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி அணுகணுங்கிறத விட்டுட்டு
இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுங்கிறது அடுத்த ஒரு பிரச்சனையை உருவாக்கிறீங்க. இதனால் மேலும் குடும்பம் மன அழுத்தத்திற்கும் சங்கடங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட்டு கணவன் மனைவி என்ற அந்த உறவில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை சார்ந்து வாழக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. உலகத்திலைங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தொடக்கமும் இருக்குது, ஒரு தீர்வும் இருக்குது. அதை புரிஞ்சுக்குங்க. எந்த பிரச்சனை தோன்றுகிறதோ அந்த பிரச்சனை நிச்சயம் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு ப்ராக்டிக்கல் தியரி. அதுதான் அவசியம். அதுவாக எப்படி தீரும் அப்படின்னு போட்டு நம்மளாம் வந்து குப்பரடிச்சு படுத்துட்டு இருந்துட்டோம்னா அது தீராது. அதற்கான முயற்சிகளையும் அதற்கான தன்முனைப்பையும் நாம் ஏற்படுத்தணும். முதல்ல அதுக்கான முயற்சி எப்படி ஏற்படுத்துவீங்க? சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ள மையத்திற்கான அந்த ஒரு எந்த பொருளாதார நிலை பிரச்சனையா, நோய் நொடி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் அதன் மையத்தை அணுகி அதை வந்து நம்ம தீர்வு காணணும்னா நமக்குள்ள அந்த பிரச்சனைக்கான வேறு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற நம்ம தேடி எடுக்கணும். வேற கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தீர்வு சுலபமாக வேறுடன் வெளிவந்துடும். அவ்வளோதான். இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய அறிவெல்லாம் தேவையில்லைங்க. வெறும் அன்பு தாங்க, அரவணைப்பு தாங்க, அனுசரணை தாங்க. நல்லா இருக்கிறப்ப கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் இருந்தால் ஒன்றும் பத்தாது. குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது ஒன்றிணைந்து ஒத்திசைவாக அந்த நேரத்தில் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்து அதை அணுக வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தூசி மாதிரி போயிடும். வந்த பிரச்சனை காணாமல் போயிருங்க. எந்த கடனாக இருந்தாலும் உங்களால் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய வலிமையை ஒரு மனைவியின் அன்பான வார்த்தை உருவாக்கி விடும். ஏங்க நான் இருக்குங்க, ஓடுங்க. அப்படியே மாத செலவை பாதியாக குறைச்சோம்னா இன்னும் சேர்த்து கட்டணும்னா இன்னும் 5 வருஷத்தில் கடன் அடைச்சிடலாங்க. வீட்டை எதுங்க நம்ம இழக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஓடுங்க. அதுக்கான வலிமையாக, அதுக்கான விஷயமா நானும் ஓடுறேன், நானும் ஒரு வேலை, நானும் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்களேன். ஒரு கணவன்கிட்ட மனைவி மிகப்பெரிய அளவில் அது ஒரு மாற்றம் நடக்கும். அதே மாதிரி மனைவி இடத்தில் என்னை நம்பி இருக்க, என்னை நம்பி நீங்கள் எல்லாமே இருக்கீங்க, நம்ம அனைவரும் இறைவனை நம்பி இருக்கோம், இறைவன் கைவிட மாட்டான், நான் நிச்சயமாக இந்த இடத்துல இந்த கடனோ இந்த பிரச்சனையோ அது என்ன இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு எனக்கு கடமை இருக்குது ஒரு குடும்பத் தலைவனாக, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, நிச்சயமாக நம்ம தீர்த்திடலாம், நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும், நம்ம நிச்சயமாக அடுத்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது அற்புதமான வாழ்க்கை நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்னு ஒரு அனுசரணையை அந்த மனைவியை ஒரு உச்சி வகுடு அந்த வருடி நீங்கள் பேசி பாருங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல ஆகப்பெரிய ஒரு இறை சக்தி உருவாகும். பிரிந்து நீயா நானா, நீ பெருசா நான் பெருசா, இந்த மாதிரி பேசி 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 தாங்க இந்த அன்பென்னும் இறைசக்தியே அந்த குடும்பத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. இறைசக்தினா என்னங்க? சும்மா விளக்கு போட்டு சுண்ணாம்பு படித்து அதை பண்ணி இதை பண்ணி கோலம் போட்டு வீட்டை வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தா இறைசக்தி வருமா? இறைசக்தி என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஆகப்பெரிய மையம். எதையும் எதனுடனும் சார்ந்தும் எப்படி சார்ந்தும் இயங்கக்கூடிய ஆகப்பெரிய சக்தி தான் இந்த இயற்கையின் சக்தி. அதுதான் இந்த இறைசக்தி. இங்கே பிரிந்து 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 ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் போவது நடந்து கொண்டே இருந்தால் இறைசக்தி வேலையே செய்யாது. ஒத்திசைவாக அதனுடன் இயைந்து இணைந்து எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் பயணப்படும் பொழுது தான் இங்கே அனைத்து விதமான அந்த பிரபஞ்ச சக்திகளுமே வந்து ஒன்றிணைந்து ஒத்திசைவாக உங்களுக்காக ஒரு விஷயத்தை வேலை செய்யும். அதுதான் இறைசக்தி. அந்த இறைசக்தியை புரிந்து கொள்ளணும்னா பேரன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது நீக்கமர எதனுடனுமே ஒப்பீடு இல்லாத ஒரு பேரன்பை நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கையுடன் வைத்து பாருங்கள். உங்களை போன்ற ஒரு தம்பதிகள், உங்களை போன்ற ஒரு குடும்பத்தை யாருமே ஒரு பெரிய முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. இது சத்தியமான நிச்சயமான தெய்வத்தின் அருளான இரு பேரண்டத்தில் வாழக்கூடிய எம்பெருமான் ஐயன் ஏக இறைவன் ஈசனுடைய ஆகப்பெரிய
அந்த ஆசிகளும் பிரபஞ்ச சக்திகளுடைய அகப்பெரிய அந்த வைப்ரேஷனும் உங்களை வழி நடத்தும். ஒத்திசைவாக அன்புடன் பேரன்புடன் நீங்கள் அணுகி பாருங்கள். எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பம் உங்கள் குடும்பமாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போட்டு.